காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் கார்த்திக் சிதம்பரத்தை சரமாரியாக பேசியுள்ளார். இது தொடர்பாக தனியார் ஊடகத்திற்கு பேட்டி அளித்த அவர் அக்கட்சியின் கார்த்திக் சிதம்பரத்தின் மீது கடுமையாக விமர்சனத்தை முன்வைத்துள்ளார். அதில் திமுக தயவால்தான் தேர்தலில் காங்கிரஸ் வெற்றி பெற்றது என்றும் கார்த்திக் சிதம்பரம் கட்சிக்கும் நாட்டிற்கும் துரோகம் செய்கிறார் என்றும் சாடியுள்ளார். மேலும் காங்கிரஸ் கட்சி யாரையும் சார்ந்திருக்க கூடாது என தேர்தலுக்கு முன்பே கார்த்திக் சிதம்பரம் கூறியிருக்கலாமே என்ற EVKS இளங்கோவன் கார்த்திக் சிதம்பரம் சுயநலத்துடன் பேசி வருகிறார் என்றும் தெரிவித்துள்ளார். மேலும் திமுக வேலை செய்யாவிட்டால் கார்த்திக் சிதம்பரம் டெபாசிட் கூட பெற்றிருக்க முடியாது என்றும் கட்சி நலனை விட தேசத்தின் நலனே முக்கியம் என்றும் தெரிவித்துள்ளார். அவதூறு வழக்கில் ஆஜரானார் ராகுல் காந்தி. 2018 நடந்த கர்நாடக சட்டசபை தேர்தல் பிரச்சாரத்தில் ஈடுபட பெங்களூர் வந்த ராகுல் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கு எதிராக ஆட்சேபத்திற்குரிய கருத்துக்களை தெரிவித்தார். இதனை எதிர்த்து பாஜகவை சேர்ந்த விஜய் மிஸ்ரா என்பவர் ராகுல் மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கு விசாரணை சுல்தான்பூரில் உள்ள நீதிமன்றத்தில் நடந்து வருகிறது. கடந்த பிப்ரவரி 20 இந்த வழக்கில் ராகுல் ஆஜராகியிருந்தார். மீண்டும் ஆஜராக உத்தரவிடப்பட்டு இருந்தது. நீதிமன்றத்தில் ராகுல் இன்று மீண்டும் ஆஜரானார். விசாரணைக்கு பிறகு வழக்கு ஆகஸ்ட் 12 ஒத்திவைக்கப்பட்டது. கோவை மாநகராட்சியில் உள்ள 100 சேகரிக்கப்படும் குப்பைகள் வெள்ளலூர் குப்பை கிடங்கில் கொட்டப்பட்டு வருகிறது. அங்கு அவ்வப்போது தீ விபத்து ஏற்படுகிறது. இதனால் நிரந்தரமான தீயணைப்பு வாகனம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இதற்கிடையே வெள்ளலூர் குப்பை கிடங்கு பகுதியில் உரம் தயாரிக்கும் இடம் அருகே கடந்த April 6 முதல் April 17 வரை தீப்பற்றியது. அப்போது விமானப்படையில் இருந்தும் தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 100 தீயணைப்பு வாகனங்கள் மாநகராட்சி ஊழியர்கள் ஆகியோர் தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டு இருந்தனர். இந்நிலையில் இந்த தீயை அணைப்பதற்கான செலவு கணக்குகள் குறித்து மன்றத்தின் பார்வைக்காக ஒப்புதல் தீர்மானமாக கொண்டுவரப்பட்டது. அதன்படி காட்டப்பட்டுள்ள செலவு கணக்கில் மொத்த செலவு ₹76,70,318 எனவும் டீ காஃபி உணவு உள்ளிட்டவை வாங்கியதற்கு மட்டும் ₹27,51,678 செலவு என்றும் கணக்கு காட்டப்பட்டுள்ளது. வெறும் டீ காஃபி உணவுகளுக்கு 27 செலவு காட்டப்பட்டுள்ளதால் பலரும் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். முதல்வர் ஸ்டாலின் அடுத்த மாதம் அமெரிக்கா செல்ல மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. இம்மாதம் அமெரிக்கா செல்ல அவர் திட்டமிட்டு இருந்தார். பின்னர் தேதி மாற்றப்பட்டது. சுதந்திர தினத்தன்று கோட்டையில் முதல்வர் கொடியேற்ற உள்ளார். அதற்கு பின் August 22 வெளிநாட்டு முதலீடுகளை ஈர்ப்பதற்காக அமெரிக்கா செல்ல உள்ளதாக தகவல் வெளியானது. முதல்வர் வெளிநாடு செல்ல மத்திய அரசிடம் அனுமதி கோரப்பட்டது. 15 வெளிநாடு சென்று வர மத்திய அரசு அனுமதி வழங்கியுள்ளது. அவர் வெளிநாடு செல்வதற்கு முன் தமிழக அமைச்சரவையில் மாற்றம் இருக்கலாம். உதயநிதி துணை முதல்வராக நியமிக்கப்படலாம் என்று கூறப்படுகிறது. சைலாக் என்ற சீன நிறுவனத்தில் ₹12,000 சட்டவிரோதமாக முதலீடு செய்ததாக பாஜக மகளிர் பிரிவு தேசிய தலைவரும் தற்போதைய கோவை தெற்கு சட்டமன்ற உறுப்பினருமான வானதி ஸ்ரீனிவாசன் மீது முன்னாள் ரயில்வே ஊழியர் சங்கர நாராயணன் என்பவர் வாட்ஸ்அப், எக்ஸ் மற்றும் உள்ளிட்ட சமூக வலைதளங்களில் வீடியோ வெளியிட்டார். இது தொடர்பாக பாஜக மகளிர் பிரிவு தேசிய தலைவர் வானதி ஸ்ரீனிவாசன் கடந்த 2017 சைதாப்பேட்டை குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். அதில் ஆதாரம் இல்லாமல் போலியான கருத்துக்களை வெளியிட்டு சமூகத்தில் தனக்கு அவப்பெயரை ஏற்படுத்தும் வகையில் கருத்துக்களை வெளியிட்ட சங்கர நாராயணன் மீது அவதூறு சட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டது. இதையடுத்து வழக்கை விசாரித்த சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்ற நடுவர் அனிதா ஆனந்த் வழங்கிய தீர்ப்பில் இருவர் மீதான குற்றச்சாட்டுகள் அவதூறு சட்டத்தின் கீழ் நிரூபிக்கப்பட்டுள்ளது. அவதூறு கருத்து பரப்பியதற்காக இருவரும் நிபந்தனையற்ற மன்னிப்பு கேட்டதை நீதிமன்றம் ஏற்றுக்கொள்கிறது. நீதிமன்றம் மாலை கலையும் வரை நீதிமன்றத்திலேயே நிற்க வேண்டும் என தண்டனை விதிக்கப்படுகிறது. இருவரின் வயதையும் கருத்தில் கொண்டு இருவருக்கும் சிறை தண்டனை விதிக்காமல் ₹10,000 அபராதம் விதிக்கப்படுகிறது. அபராதம் செலுத்த தவறினால் 6 சிறை தண்டனை அனுபவிக்க வேண்டும் என நீதிபதி தனது தீர்ப்பில் குறிப்பிட்டுள்ளார். மைசூர் நகர்ப்புற வளர்ச்சி ஆணையத்திற்கு சொந்தமான வீட்டுமனை நிலத்தை முதல்வர் சீதாராமையாவின் மனைவிக்கு ஒதுக்கீடு செய்த விவகாரத்தில் ஊழல் நடந்திருப்பதாக எதிர்க்கட்சிகள் தொடர்ந்து போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். முடா ஊழல் குறித்து சட்டசபையில் விவாதிக்க அனுமதி கோரியும் முதல்வர் சீதாராமையா பதவி விலக வேண்டும் என வலியுறுத்தியும் பாஜக எம்எல்ஏக்கள் சட்டசபையில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்தினர். இன்று கர்நாடக பாஜக எம்பிக்களும் பார்லிமெண்ட் வளாகத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டனர். முடா ஊழலில் நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி பாஜக சார்பில் பாத யாத்திரை நடத்த முடிவு செய்யப்பட்டது. இது குறித்து கர்நாடக துணை முதல்வர் சிவகுமார் கூறியதாவது, பாஜகவின் பாத யாத்திரை மற்றும் அவர்களின் அரசியல் நடவடிக்கைகளில் நான் தலையிட விரும்பவில்லை. அது முதல்வரின் மனைவிக்கு அன்பளிப்பாக அளிக்கப்பட்ட சொத்து. இந்த விவகாரத்தில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். இது முடாவால் கையகப்படுத்தப்பட்டு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டது. எனவே இழப்பீடு வழங்க கர்நாடக அரசு முடாவும் முடிவு செய்துள்ளன. காங்கிரஸ் அரசுக்கு களங்கம் ஏற்படுத்தவும் முதல்வர் மற்றும் மாநில அரசை சீர்குலைக்கவும் பாஜக முயற்சிக்கிறது. எங்கள் ஆட்சியில் எந்த தவறோ மோசடியோ நடக்கவில்லை. ஒவ்வொரு ஊழலும் முறைகேடுகளும் பாஜக ஆட்சியில் தான் நடந்துள்ளது. ஊழலின் ராஜா அவர்கள்தான். இவ்வாறு அவர் கூறினார்.
கடந்த 2006-2011 ஆண்டு திமுக ஆட்சி காலத்தில் விழுப்புரம் மாவட்டம் வானூர் தாலுகா பூத்துறை கிராமத்தில் அரசு செம்மன் குவாரியை ஏலம் எடுத்து அளவுக்கு அதிகமான செம்மண் எடுத்ததன் மூலம் அரசுக்கு வருவாய் இழப்பு ஏற்படுத்தியதாக புகார் எழுந்தது. இதனை அமலாக்கத்துறை வழக்கு பதிவு செய்து விசாரித்து வருகிறது. இந்த வழக்கில் இன்று நடவடிக்கை எடுத்து பொன்முடி, அவரது மகன் கௌதம சிகாமணி ஆகியோருக்கு சொந்தமான ரூபாய் 14.21 கோடி மதிப்பிலான அசையும் அசையா சொத்துக்களை முடக்கி அமலாக்கத்துறை உத்தரவிட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.